ஹாய் வியூவர்ஸ் எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா ஒன்னே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பண்ணி மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம அன்றைக்கி கவிதை பேரையில் என்ன பார்க்க போகிறேன்னு பாருங்கள் பாடறிந்து ஒழுகுதல் பாடறிந்து ஒழுகுதல் இயல் இரண்டில் இருக்குது ஸ்டாண்டர்ட் எயித் தமிழ் புக்கில் இருக்குது டேம் டூ தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆல்ரெடி எங்கள் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த் செவன்த் தமிழ் புக் வந்து நடத்தி போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லை ஸ்டாண்டர்ட் எயித் தமிழ் புக்கில் டேம் ஒன் வரைக்கும் இருக்குது இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு பார்த்துக்கலாம் இல்லைனா எங்கள் சேனலுக்குள்ளே போய்ட்டு கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் தேவையான வீடியோவை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் வாங்க நுழைய முன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் பாடறிந்து ஒழுகுதல் அன்பு அறிவு பண்பு போன்றவை ஒவ்வொரு மனிதனும் வளர்த்துக்கொள்ள வேண்டிய உயர் குணங்கள் ஆகும் பாருங்க எதெல்லாம் மனிதன் வளர்த்துக்கொள்ள வேண்டிய உயர் குணங்கள் பாருங்கள் அன்பு அறிவு பண்பு இச்சொற்களின் பொருளை மேலோட்டமாக அனைவரும் அறிவர் அறிவன் அண்ணன் தெரியும் பன்பு அண்ணன் தெரியும் ஆனால் இவை ஒவ்வொன்றுக்கும் நுட்பமான பொருள் உண்டு பாருங்க ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா நுட்பமான பொருள் இருக்குது அதனை விளக்கும் களித்தொகை பாடல் ஒன்றை அறிவோம் பாருங்கள் இந்த ஒன்றனையும் விளக்கக்கூடிய கழித்தொகை பாடலை தான் நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறோம் பார்க்கலாமா பாடறிந்து ஒழுகுதல் ரொம்ப முக்கியமான பாடலுங்க இந்த பாடல் அப்படியே கொடுத்து நமக்கு வந்து கேள்வி கூட எக்ஸாம்லாம் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க வாங்க பார்க்கலாம் ஆற்றுதல் என்பது ஒன்று அலர்ந்தவருக்கு உதவுதல் பாருங்க ஆற்றுதல்னா என்னன்னு கேட்பாங்க ஒன்று அலர்ந்தவருக்கு உதவுதல் போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை போற்றுதல் என்பது பாருங்க புணர்ந்தாரை பிரியாமை பண்பு எனப்படுவது பாடறிந்து உழுகுதல் பண்பு எனப்படுவது பாருங்க பாடறிந்து உழுகுதல் அன்பு எனப்படுவது பார்த்தீங்கன்னா தன்கிளை செர ஆமை அன்பு எனப்படுவது என்னதுன்னா தன்கிளை செரா அமை அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல் அறிவுனா என்னன்னு கேட்பாங்க பேதையார் சொல் நோன்றல் செறிவு எனப்படுவது கூறியது மரா அமை செறிவு எனப்படுவது பார்த்தீங்கன்னா கூறியது மரா அமை நிறை எனப்படுவது மறைபிறர் அறியாமை நிறை எனப்படுவது மறைப்பிறர் அறியாமை முறை எனப்படுவது கண்ணோடாது உயிர்வல் முறை எனப்படுவது கண் ஓடாது வவல் பொறை எனப்படுவது போற்றாரை பொருத்தல் பொறை எனப்படுவது போற்றாரை பொருத்தல் இந்த பாடல் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாடல் பார்த்துக்கோங்க இது சூஸில் கூட எக்ஸாமில் கூட நமக்கு வந்து கேட்டிருக்காங்க வாங்க இந்த பாடலோட சொல்லும் பொருளும் நம்ம வந்து பார்க்கலாம் ரொம்ப முக்கியமான பாடல் நமக்கு மேட்ச் த ஃபாலோயிங்கில் கூட இந்த கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க முறைன்னா என்னென்னு கேட்டிருக்காங்க பொறை நிறை செறிவு அறிவு அன்பு பண்பு போற்றுதல் ஆற்றுதல் இதை பற்றிலாம் வந்து கேட்டிருக்காங்க முக்கியமாக அதை வந்து படித்து வச்சுக்கோங்க வாங்க சொல்லும் பொருளும் பார்க்கலாம் அளந்தவர் என்பது வறியவர் அளந்தவர் என்பது வறியவர் செரா அமை என்பது வெறுக்காமை செரா அமை என்பது வெறுக்காமை நோன்றல் என்பது பொருத்தல் நோன்றல்னால் என்னென்னு பாருங்கள் பொருத்தல் போற்றார் என்பது பகைவர் போற்றார் என்பது பகைவர் கிளை என்பது உறவினர் கிளைனா என்னென்னு பாருங்கள் உறவினர் பேதையார் என்பது அறிவற்றவர் பேதையார் என்பது அறிவற்றவர் மரா அமை என்பது மரவாமை மர அமை என்பது மரவாமை பொறை என்பது பொறுமை பொறை என்பது பொறுமை பாருங்கள் இதில் கொடுத்துக்க சொல்லும் பொருளை ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க சிற அமையோட கேள்வியில் வந்து கேட்டிருக்காங்க மர அமைன்னு என்னென்னு பார்த்துக்கோங்க மரவாமை சரியா இந்த பாடலோட பொருளை நம்ம அடுத்து வந்து பார்க்கலாம் இல்வாழ்வு என்பது வறியவர்களுக்கு உதவி செய்தல் இல்வாழ்வு என்பது மனிதர்களுக்கு உதவி செய்தல் தான் பாதுகாத்தல் என்பது அன்புடையோர் பிரியாது வாழ்தல் பண்பு எனப்படுவது சான்றோர் காற்றிய வழியில் நடத்தல் அன்பு எனப்படுவது உறவினர்களோடு வெறுப்பின்றி வாழ்தல் அறிவு எனப்படுவது அறிவற்றவர் கூறும் சொற்களை பொறுத்தல் செறிவு எனப்படுவது முன் சொன்ன வாக்கை மறுக்காமல் காப்பாற்றுதல் நிறை எனப்படுவது மறைபொருளை பிறர் அறியாமல் காத்தல் நீதிமுறை எனப்படுவது குற்றம் செய்தவருக்கு உரிய தண்டனை வழங்குதல் நீதிமுறை எனப்படுவது குற்றம் செய்தவருக்கு உரிய தண்டனை வழங்குதல் பொறுமை எனப்படுவது தம்மை இகழ்வாரை பொறுத்தல் நாம் ஒவ்வொருவரும் இத்தகைய பண்பு நலன்களை பின்பற்றி வாழ வேண்டும் பாருங்கள் அழகாக சொல்லியிருக்காங்க பாடலோட பொருளும் பாடலை நீங்கள் வச்சு படிங்க உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து ஞாபகத்தில் வரும் அடுத்து பார்க்கலாமா அடுத்து நூல் வழி வந்து பார்க்கலாம் கலித்தொகையை பற்றி நம்ம வந்து பார்த்தோம் கலித்தொகையில் உள்ள ஒரு தான் பார்த்தோம் நூல் வழி பார்க்கலாம் களித்தொகை எட்டு தொகை நூல்களில் ஒன்று இது கலிப்பா என்னும் பாவகையால் ஆன நூல் பாருங்கள் கழித்தொகை வந்து எந்த பாவால் ஆனதுன்னு கேட்பாங்க கலிப்பா என்னும் பாவகையால் ஆன நூல் நூற்றி ஐம்பது பாடல்களை கொண்டது கழித்தொகையில் எத்தனை பாடல்கள் இருக்குது பாருங்கள் நூற்றி எண்பது நூற்றி எண்பது குறிஞ்சி களி முல்லைக்களி மருதக்களி நெய்தக்களி பாலைக்களி என்னும் ஐந்து பிரிவுகளே உடையது பாருங்க மொத்தம் நூத்தி பாடல்கள்னு சொல்லிட்டாங்க இதில் ஐந்து பிரிவுகள் இருக்கு இதெல்லாம் பாருங்க குறிஞ்சிக்களி முல்லைக்களி மருதக்களி நெய்தக்களி பாலைக்களி களித்தொகையை தொகுத்தவர் பாத்தீங்கன்னா நல்லுந்துவனார் இவர் வந்து பாத்தீங்கன்னா சங்கக்கால புலவர்களில் ஒருவர் பாருங்க கலித்தொகையை தொகுத்தவர் யாரு நல்லுந்துவனார் இவர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா சங்கக்கால புலவர்களில் ஒருவர் தான் பாத்தீங்கன்னா நல்லுந்துவனார் இதை கூட கேட்கலாம் சங்க கால நல்லுந்துவனார் வந்து எந்த கால புலவர்னு கேட்டாங்கன்னா சங்க கால புலவர் நெய்தர்களி பாடலை இயற்றியவரும் இவரே நெய்தர்களியில் உள்ள பாடல்களை வந்து இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நல்லுந்துவனார் தான் வந்து இயற்றியிருக்காரு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் களித்தொகையில் உள்ள சிறப்பான பாடலை வந்து நம்ம வந்து பார்த்தோம் இதை பற்றி நம்ம வந்து பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா அன்பு அறிவு பண்பு இதை பற்றி தாங்க பார்த்தோம் முக்கியமான பாடல் இது கவனமாக படிச்சுக்கோங்க உங்களுக்கு வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பண்ணி மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ